நிச்சயமாக கேரளாவிலே அதாவது வந்து மக்களவைக்கு செல்கிற ஒரு நபர் கிடைப்பதற்கு ஒரு தொகுதி கட்டாயம் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொகுதி பார்த்தா திருச்சூர் தொகுதி வந்து பாஜக வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதிக சதவீதங்களை பெறுகிற கட்சியாக பாஜக இந்த தேர்தலில் உருவெடுக்கும். ஆந்திராவிலே வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா 110-128 சீட் பிடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. 51% வாக்குகளை தெலுங்கானா என்டிஏ கூட்டணி வந்து பெறுவதற்கு வாய்ப்பு. அதே போல் பார்லிமெண்ட்டை பார்க்குறப்போ பாஜக வந்து பார்த்திங்கன்னா 2 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. 13-18 தொகுதிகள் வந்து கர்நாடகாவில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக தெலுங்கானாவில் எழுதி வச்சிங்க ஜூன் 4 6-10 சீட் வந்து பாஜக பிடிப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தமிழகத்தில் பாஜகவின் குரல் பார்லிமெண்ட் வருவதற்கான கட்டாயம் ஒரு சீட்டாக கட்டாயம் ஜெயிக்க என்பது என்னுடைய பார்வை. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து அந்த 2 சீட்டு ஜெயிக்க சொல்லியிருக்கேன். 5 2-5 சொல்லியிருக்கேன். கட்டாயம் 2 சீட்டு பதிவாகிறது நான் உறுதியாக இருக்கேன். கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களை அதிர்ச்சி ஏற்படுத்துகிற அளவுக்கு எடப்பாடி அதிர்ச்சி ஆகிற அளவுக்கான இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த போதைக்கு ஆட்படுத்தப்பட்டு நாளை எதிர்கால சமுதாயத்தை திராவிட மடல் ஆட்சியில் அழிகிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர்களை நான் இந்த மனம் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். உங்கள் திராவிட மடல் ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை, இந்த போதை கலாச்சாரத்தை போதை நாடிலிருந்து மீட்டெடுக்குமா அந்த திராவிட மடல் என்பதை நான் வந்து தமிழனாய் கூடி குறுகி வைக்கப்பட்டு சொல்கிறேன். இது திராவிட மடல போதை மடல் ஆட்சியாக இருக்கிறது. இதை மீட்டெடுக்குமா வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டீங்க, ஆனால் மக்கள் இந்த மாடல் அரசுக்கு தானே இந்த முறை வாக்களிக்கிறாங்க. 34 நீங்களே சொல்றீங்க, இது 2026 மாறும் நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இங்க இருக்கிற காமன் பீப்புளுக்கு திராவிடம்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன நிறைய பேருக்கு தெரியல. இங்க திராவிட மாடல் என்ன தெரியலையே. திராவிடம்னா என்ன? திராவிடம் மண்ணை குறிக்குதா, புவியில குறிக்குதா, நிறத்தை குறிக்குதா, மொழியை குறிக்குதா, இல்ல எதை தான் குறிக்குதுன்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிய வைக்கணும். அதை புரிஞ்சு மீட்டெடுத்துவாங்க. அது அது ஒரு பக்கம், அதை மீட்ட முடியாது. தமிழகத்தில் போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கிய ஐபிடிஎஸ் சேர்மன், தேர்தல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேம். தமிழ் தாய் உங்களுக்கு. ஒரு வழியாக தென்னிந்தியாவை முழுவதும் வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சது. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து அதிக அளவில் வந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்ட ஒரு மாநிலம் சொல்லலாம். அந்த இடத்துல வந்து எந்த கட்சிக்கு சாதகமான சூழல் இருக்குது? நிச்சயமாக கர்நாடகா பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13-18 தொகுதிகள் வந்து பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மேபி 1-2 சீட்டு குறையில போனால் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான அலை அங்கே வீசப்பட்டு கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த 2 ஆண்டு காலமாக செயல்பாடுகள் மக்கள் வந்து திருப்தி அளிக்கப்படலை. இவர்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய செயல்பாடுகள்லாம் மாற்றிக்கொள்ளப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த இலவச பேருந்து, பெண்களுக்கு அந்த கொடுக்குற திட்டம், இதெல்லாம் வரவேற்பு இருந்த போதில் கூட அந்த காங்கிரஸ் கட்சியினர் மக்களிடம் அணுகுமுறை தவறுதலாக இருப்பார், அணுகுமுறை சரிவர இருப்பதனால ஆளுங்கட்சி வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு குறைவாக இருக்குது. எதிர்கட்சிக்கு வந்து பாஜக போன்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. கூட்டணி வந்து தேவகோட கூட்டணி வந்து வலுவான கூட்டணியாக இருக்குது. ஓல்டு மைசூர் பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே இருக்கிற ஐபிஎஸ் நிறுவனத்தில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து சேகரிக்கப்பட்ட தகவல் நடிப்பு சொல்கிற போது 13-18 தொகுதிகள் வந்து கர்நாடகாவில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த பிரிஜுவல் ரேவண்ணாவுடைய வழக்கு அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டதாக இருந்தது. ஸோ 2வது கட்டத்தில் வந்து ஒரு 14 தொகுதிகள் நடந்தபோது அந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட வராது. எப்படின்னா நீங்கள் அது இந்த அந்த பாலியல் ரீதியான பிரச்சனை வந்து இப்போ அப்போ இல்லை, ரெகுலராக கர்நாடகாவுடைய இது. அதாவது மக்கள் வந்து ஏதோ புதுசாக வந்து நம்ம தமிழ்நாட்டில்னா அதை பார்க்கலாம் மொழியே. கர்நாடகா பொறுத்தவரை எப்பவுமே அந்த பாலியல் வந்து இப்போ எடையூரப்பா கூட பாலியல் சிங்கிள் பண்ணிட்டாரு, மற்ற வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது அது இயற்கை. பட் வந்து அந்த அரசியலுக்காக பண்ணுறது மக்கள் மத்தியில் இருக்க விஷயம். ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கான புதுசாகலாம் அங்கே வந்து ரெகுலர் நடக்கிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலும் வந்து சீண்டப்படுறாங்கன்றது என்னுடைய பப்ளிசிட்டியை வந்து கெடுக்கிறதுக்கான விஷயங்களை தான் ஐடியை பயன்படுத்துறது மக்கள் மத்தியில் தெரிவிப்பதனால அது பெரிய லெவலில் பாதிப்பு வராது. நிச்சயமாக என்டிஏ கூட்டணியாக இருக்கிற பாஜக தமிழ்நாடு கூட்டணி குறைஞ்சபட்சம் 13-18 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கிறது. கடந்த முறை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஜேடிஎஸும் வந்து கூட்டணி அமைச்சாங்க. அது வந்து பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜாக ஒரு 54% அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த முறை வந்து ஜேடிஎஸும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சது வந்து ஆளும் கட்சியான காங்கிரஸுக்கு அது அட்வான்டேஜாக போகாதா? இல்லை, அட்வான்டேஜாக போகாதான் நீங்கள் மத்தியில் மோடி வந்து மக்கள் விரும்புகிறாங்க.
ஸோ அப்படி விருக்கிற போது நிச்சயமாக அங்கே லிங்காயத்து ஒக்கலிங்க கவுடா சமுதாய சேர்ந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முறை மாற்ற ஒன்று நோக்கத்திற்காக ஆட்சி மாற்றம் மத்தியில் நடப்பதனால மோடிக்காக விழப்படுற ஓட்டை தான் இருக்கா ஒழிய இது வந்து மாநிலத்துக்கான தேர்தலில் போது அங்கே பாஜக கூடுதல் பிளஸ் தான் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார் இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி யார் பக்கம் வீச போகுது? இப்போ ஆளுங்கட்சியான பினராயி விஜயன் பக்கம் போகுதா இல்லை எதிரில் செயல்படக்கூடிய அந்த காங்கிரஸ் இல்லை பிஜேபி இவங்க பக்கம் போக வாய்ப்பு? இப்போ காங்கிரஸ் வந்து அந்த வலுவான கட்சி வலுவான தலைவர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ அங்கே ரெண்டு பேருக்கு வந்து மாற்ற வேணும்னு வந்து கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் கூட விரும்பப்படுறாங்க. நிச்சயமாக கேரளாவிலே அதாவது வந்து மக்களவைக்கு செல்கிற ஒரு நபர் கிடைப்பதற்கு ஒரு தொகுதி கட்டாயம் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொகுதி பார்த்தா திருச்சூர் தொகுதி வந்து பாஜக வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீதி தொகுதிகளில் அதிவிதமான சதவுகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்தவத்தில் பல வகையான கூறுபாடுகள் பிரிக்கப்பட்ட கிறிஸ்துவில் இருக்காங்க. எப்படி பெந்தகோஸ்ங்க ரோமன் கதை சொல்கிறோமோ அதுபோல் அங்கே பிரியப்பட்டிருக்கிற குழுக்கள் வந்து 3-4 குழுக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்த கிறிஸ்துவ மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனியோடைய இவங்களுக்கு வந்து சண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மக்களே ஓட்டு போட்டிருக்காங்க, பாஜக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்குற போது திருவனந்தபுரம் மாவட்டம் மற்ற ஏனைய அனைத்து விதமான தொகுதிகளும் அதிக சதவீதங்களை பெறுகிற கட்சியாக பாஜக இந்த தேர்தலில் உருவெடுக்கும். அங்கே வந்து காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மாற்றம் இவங்க சரி நம்ம கொடுத்து ஒரு முறை கொடுத்து பார்ப்போமே இவங்க வந்தால் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடும் வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக கேரளாவிலும் மனமாற்றம் வாக்குகள் மதியில் உருவெடுத்திருக்கிறது. திமுக அதிமுக மறுமறி ஓட்டு போகிற சூழ்நிலை மாதிரி அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போடக்கூடிய நிலைமை இருக்கிறப்போ மாற்றம் என்று மக்கள் மனதில் விதை வந்துவிட்டது. இது இந்த பாரம்பரியத்தில் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நிச்சயமாக வருகிற சட்டம் அந்த சட்டமன்றத்திலேயோ தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இந்த தேர்தலில் அமையும் என பார்க்கப்படுகிறது. இப்போ இன்றைய இந்தியா கூட்டணி இல்லாத அந்த பினராயி விஜயன் அவர்கள் ஆதரவு அளிப்பார்ன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதில் மைனஸ், அதில் மைனஸ் அதெல்லாம் மைனஸ் தான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து மாநில பாலிடிக்ஸ் இருப்பதனால தேசியத்துக்கான பார்வை இருப்பதுன்ற பொருளும் கூட வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு சில இடங்களில் மேஜிக்கான வெற்றி வாய்ப்புகள் கூட வரக்கூடிய சூழ்நிலை கூட வாய்ப்பு இருக்குது தான் நான் பார்வை தகவல் சேகரிக்கப்பட்ட அறிவிப்பில் சொல்லப்படுது. அவளையும் கேரளாவில் நிச்சயமாக மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. இதில் அதை ஒரு பர்சன்டேஜை எதிர்பார்க்கல. காங்கிரஸ் வாக்கு சதவீதம் ஏறுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லையா? காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரபலமான தலைவர்ன்றது குறைஞ்சிட்டாங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை. ஸோ ஆட்சியில் போது அந்த எதிர்த்து அரசு செய்யக்கூடிய தலைவருடைய ஃபேஸ் வேல்யூ வந்து குறைஞ்சப்பட்டிருப்பதனால அந்த இடத்த வந்து நிரப்பதற்கு பாஜகவுக்கு கொஞ்சம் கூடுதல் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா பாஜகவில் இருக்க தலைவர்கள் முகம் அறிந்து விளம்பரமான ஆட்களாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்குது. அதிலும் கடுமையான காரியகர்த்தா பாஜகவுடைய காரியகர்த்தா வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, கடுமையான வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து கட்டாயம் வந்து இந்துக்கள் ஓட்டும் மற்றும் கிறிஸ்துவ ஓட்டு இஸ்லாம் ஓட்டு கூட முஸ்லாம்லேயும் சில அங்கேயும் ஜாதி வரையறுக்கப்பட்டிருக்க குழுக்கள் இருக்காங்க. அந்த குழுக்களில் சில பேர் கூட வந்து பாஜக ஓட்டு போட்டுறத தகவல் சொல்லப்படுறாங்க. அப்போ நிச்சயமாக கேரளத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் கட்டாயம் ஒரு சீட் ஜெயிக்கும். சார் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் மக்களவைத் தேர்தலும் மாநிலத் தேர்தலும் ஒரே நேரத்தில் வருது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தனித்து நிற்கிறார். தென் இங்கே சந்திரபாபு நாயுடுவும் டிடிஎஸ் இவரும் தென் பவன் கல்யாண் அவங்களும் கூட்டணியில் இருக்காங்க. இதில் எப்படி வரும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? உங்களோட இது கணக்குப்படி அதாவது நிச்சயமாக இப்போ எப்படி சீமான் வந்து இங்கே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறோம் அதுபோல் ஆந்திராவிலே பவன் கல்யாணுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இளைஞர் வாக்குகளை அதிகமாக கவரப்படக்கூடிய நபர்கள் அதாவது 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு இவர் இந்த இவங்க பவன் கல்யாண் பார்க்குற போது இந்த 3 பேரையும் முதலிடத்தை இளைஞருடைய வாக்கு பறிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு புதுவிதான வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த ஓட்டுகளை வந்து பறிப்பதில் வந்து பவன் கல்யாணுக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியில் எதிர்ப்பலை இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து கட்சியில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெகன்மோகன் ரெட்டி பின்னாடி ஃபாலோவேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக உருவெடுத்திருக்காங்க. அவங்க தங்கச்சியை வந்து அவங்களோட பயணிக்காதது, அப்புறம் இவருக்கு வந்து கூட்டணி வலுவாக அமைக்காதது மைனஸ் இதெல்லாம். இப்போ காங்கிரஸோட கூட்டணி இல்லை. ஸோ இப்போ வந்து பாஜகோட கூட்டணி முன்ன தேர்தலில் வச்சாங்க, இப்போ வைக்கல. அப்புறம் ஆளுங்கட்சி அப்படின்னா எதிர்ப்பு, ஆட்சி வந்து அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க, இது ஊழல் அதிகமாக செய்யப்பட்டிருக்காங்க, மக்கள் முதல் தெரியப்பட்டிருக்கு, இதெல்லாம் வந்து பல மைனஸ் அமையும் போது நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ஆட்சி மாற்றம் மேணக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கிற போது மோடிக்கான ஃபேஸும் அங்கே இந்துக்கள் இந்த ராமர் குடும்பத்தினுடைய இந்துக்கள் வந்து கொஞ்சம் இருப்பதனால நிச்சயமாக ஆந்திராவிலே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா 110-128 சீட் பிடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. 51% வாக்குகளை தெலுங்கானா என்டிஏ கூட்டணி வந்து பெறுவதற்கு வாய்ப்பு. பவன் கல்யாண் பிஜேபி இந்த சந்திரபாபு நாயுடு கூட்டணி வந்து 110-228 தொகுதிகளை
வாக்குகளை பிடிச்சி 51% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒய்எஸ்ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 62 தொகுதிகளை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, 44% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி இது மாதிரி இதெல்லாம் சிறு கட்சிகள்லாம் பார்க்குறப்போ 5% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு சொன்ன இருக்கிறது. அதே போல் பார்லிமெண்ட்டை பார்க்குறப்போ பாஜக வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அது 2 தொகுதி என்ன, ராஜா முந்திரி அனக்காப்பள்ளி அப்படின்ற 2 பார்லிமெண்ட் தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை பொறுத்தவரை ஆட்சி பிடிப்பது சந்திரபாபு நாயுடு, அதற்கு அடுத்து 2 தொகுதிகளில் பாஜக ஆந்திராவிலே முதல் முறையாக கால் ஊன்றுகிறது இந்த பதிவு நான் செய்யப்படுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை காட்டிலும் பாஜகவுக்கும் சரி அல்ல தேசிய கட்சிகளுக்கு அதிக ஸ்டேக் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இப்போ அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் வரைக்கும் ஒரு மாநில கட்சி தான் அங்கே ஆண்டிருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து தேசிய கட்சிகளுக்கு அதிக அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம் இந்த தெலுங்கானா பொறுத்தவரை இப்போ தேசியத்துக்கான பார்வையாக இருக்கிற போது ஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எப்படி நம்ம சந்திரசேகர் ராவுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் இந்த எலெக்ஷனை பிரதிபலிக்கலை. ஏன்னா 3வது இடத்துல தான் இருக்க மும்முனை போட்டி இருப்போம், 3வது இடத்தில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பாஜக காங்கிரஸ் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 தொகுதி கட்டாயம் பாஜக வெற்றி பெறுது. இதில் கிட்டத்தட்ட 6 தொகுதிக்கு மேலே போய் 6-10 தொகுதி வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பிஆர்எஸ் கட்சியினுடைய ஓட்டுகளே வந்து பாஜக செல்ல இருப்பதனால அங்கே வந்து கட்டாயம் வந்து பாஜக வந்து 6-10 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனை இருப்பதனால நிச்சயமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் காங்கிரஸுக்கும் போட்டி தான் இருக்கா ஒழிய மற்றபடி இல்லை. எம்ஐஎம் வந்து 1 சீட்டில் வந்து ஓல்டு ஐடபெட் பகுதியில் 1 சீட்டு மட்டும் பிடிக்கிறதுக்கு எம்ஐஎம் வாய்ப்பு இருக்க ஒழிய மீதி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்திய பகுதியில் வந்து காங்கிரஸ் பிடிக்க முடியும். நிச்சயமாக பாஜக வந்து 6-10 தொகுதியில் அங்கே பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதுவும் இல்லாமல் அங்கே முதலமைச்சர் கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்களே வந்து நேரடியாக சென்று பல இடங்களில் வந்து பிரச்சாரம் செஞ்சிட்ருக்காரு. இப்போ தான் 180 நாட்கள் ஆகுது அந்த ஆட்சிக்கு, அதுக்குள்ள அதிருப்தி வந்துருக்கு. இல்லை அதிருப்தி நோக்கம் இந்து என்று பார்க்குறபோது அந்த தெலுங்கானா பொறுத்தவரை மோடிக்காக ஓட்டு போடுறாங்க. ஸோ மனமாற்றம் வாக்காளர் மத்தியில் உருவெடுத்திருக்கு. இது 2 June 4 நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். அங்கே ரேவந்த் ரெட்டிக்காக விடப்பட்ட ஓட்டல்ல இது மாநிலத்துக்கான தேர்தல் அல்ல மத்தியத்துக்கான தேர்தல் போது இந்து நாட்டையாளனும் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாட்டையாள நோக்கத்திற்காக மோடிக்கு வந்து பிஆர்எஸ் கட்சி வந்து ஓட்டு போட்டப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஓட்டு போகிற போது நிச்சயமாக தெலுங்கானாவில் எழுதி வச்சிங்க 4 June 6-10 சீட் வந்து பாஜக பிடிப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. சார் இப்போ அடுத்தா தமிழ்நாடு சொல்ல வேணா நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தேர்தலுக்கு முன்னிருந்தே அந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள நிலவரப்படி தமிழ்நாடு எத்தனை இடங்களை ஆளுங்கட்சி பிடிக்கும், அதிமுகவில் பிடிக்கும், பாஜக 5 சொன்னீங்க, அந்த 5 ரெண்டு நிலைப்பாடில் இருக்கீங்களா இல்லையா? அதாவது நீங்கள் 34 தொகுதிகள் வந்து திமுக வெற்றி பெறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 33 கட்டாயம் பிடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எஞ்சிய 6 தொகுதிகள் அந்த 7 தொகுதி 1 தொகுதி டிஃப்ரெண்ட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக பகிர்ந்து கொள்ளும். அதில் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் 74% ஓட்டு கொஞ்சம் வந்துச்சுன்னா நிச்சயமாக 5 தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கும். அப்படி இல்லாத போது பார்த்த கூட கண்டிப்பாக 2-5 தொகுதி பாஜக வெற்றின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக தமிழகத்தில் பாஜகவின் குரல் பார்லிமெண்ட் வருவதற்கான கட்டாயம் 1 சீட்டாவது கட்டாயம் ஜெயிக்க என்பது என்னுடைய பார்வை. 1வது கண்டிப்பாக வந்துருன்றீங்க, 100% வர வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணிப்பு மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு இரவின் விட்டது. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அந்த 2 சீட்டு ஜெயிச்சு சொல்லியிருக்கேன், 5 2 சொல்லியிருக்கேன். கட்டாயம் 2 சீட்டு பதிவாகிறதுல நான் உறுதியாக இருக்கேன், நிச்சயமாக சொல்கிறேன். 4 June அதனுடைய முதல் 2-5 சொல்லியிருக்கீங்க, இந்த 2 சொல்றதுக்கான வாக்கு சதவீதம் குறைஞ்சனால 74 நான் எதிர்பார்த்தேன், இப்போ 64% தான் போலிங் ஆயிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து ஓட்டு போட போல, அந்த கூட்டம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்துல வந்து கட்டாயம் வந்து 2 சீட்டை பிடிப்பாங்கன்றது நான் நம்பிக்கையாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாஜக இந்த வருட பாராளுமன்றத்தில் சதவீதங்களை இந்த கூட்டணி தலைமையிலான கூட்டணி சதவீதம் வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களை அதிர்ச்சி ஏற்படுத்துகிற அளவுக்கு, எடப்பாடி அதிர்ச்சி ஆகிற அளவுக்கான இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 June பிறகு தமிழகத்தில் அரசியல் பிரளயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலுமணி அவர்கள் தலைமையிலே கூட உடைத்து கொண்டு பாஜக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அமித்ஷாவுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் எஸ்பி வேலுமணி அவர்கள், நிச்சயமாக பாஜகவோடு இணைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 பிறகு அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நிறைய கூத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. திமுகவுக்கு 34 சொல்லியிருக்கீங்கல்ல, தேர்தலுக்கு முன்னிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த போதை கடத்தல் வந்துருச்சு, போதை கலாச்சாரம் தமிழகம் முழுவதும் இருக்கு, இந்த தாக்கம் தேர்தலில் வரும்னு சொல்லியிருந்தாங்க.
அப்போ 34% தாக்கம் இல்லாம தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு ஆண்டுகளா நல்ல குஷன் கேட்டீங்க. ரெண்டு ஆண்டுகளாக போதை இருக்க ஆவணத்தோட எந்தெந்த இடத்துல வரையும் புள்ளிவரத்தோட நான் சொல்லப்பட்டிருக்கேன். தமிழக முதலமைச்சர்களை பார்க்குற அந்த இதில் முடிச்சு சொல்லுங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து போதை ஒழிப்பு கொடுத்து ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க. தயவு கூர்ந்து உடனடியாக அமையுங்கள். இல்லைன்னா தமிழ்நாடு போதையின் நாடாக மாறிவிடும். தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களும் போதை நாடாகிடும். இது தமிழக முதல்வர் நினைச்சா நிச்சயமா ஒரு ஜீவோ போட்டு நீங்க மதுவை ஒழிக்க வேணாம். மதுவை வந்து நீங்க வந்து விற்க போறீங்க, அது காசு மறைக்க போறீங்க, அதை போய் தொலைஞ்சிங்க. ஆனா ட்ரக்ஸ், கஞ்சா மற்றும் குட்கா, இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் போன ஆட்சியில் எடப்பாடியுடைய ஆட்சியில குட்கா புகழ் விஜயபாஸ்கர் சொல்லிருந்தாரு. நீங்க குட்காவை வந்து ரயில்வேல லோடு கணக்கில் பிடிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகை பார்த்திருப்பீங்க. உங்கள் ஆட்சி குட்கா விற்கிறது. உங்கள் ஆட்சியில் வந்து என்னென்ன போதை எல்லாம் இருக்கு, உலகளாவில் இருக்கோ அத்தனையும் விற்கப்படுகிறது. மருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க, 1000 டன் மருந்து போதை மருந்து வித்ததை சொல்லி பிடிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி இதெல்லாம் எந்த ஆட்சி நடக்கிற திராவிட மாநில ஆட்சி நடக்குது. ஸோ திராவிட ஆட்சி முதலமைச்சர் அவர்களை நன்கு புரிஞ்சுங்க. உங்கள் ஆட்சிக்கு இழுக்கு பலவீனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதையை தான் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 28% இளைஞர்கள் இளைஞர்கள் போதைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ள இருக்கிற நபர்கள் தான் அதிக அளவில் குடிக்கிறாங்க. நீங்க நடவடிக்கை இருக்குன்னா சொல்லுங்க. நான் மாவட்ட ரீதியாக எந்தெந்த மாவட்டம் போதைக்கு வந்து அடிமையா இருக்கு அப்படின்ற புள்ளிவரத்தை கூட நான் தர தயாரா இருக்கேன். ஆகவே உங்கள் திராவிட ஆட்சியில் இந்த நாடு போதை நாடாக போதை மாவட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. கோவையா, தேனியா, கோயம்புத்தூரா, மதுரையான்னு சொல்லி முந்தி கொண்டிருக்கிறது போதையில். ஆகவே படித்தறிஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்காம இருக்கீங்க. 56 லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்காம அந்த எம்ப்ளாயில் பதிவு பண்ணி காத்திருக்கான். 9 லட்சம் பேர் 61 வயசாயும் காத்திருக்கா, அவனுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. தனியார் நிறுவனங்கள் தொடங்கப்படலை. இங்கே படித்து அத்தனை பேரும் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற போது, அவனுக்கு பொழுதுபோக்கான விஷயங்கள் இருக்கிற போது, இந்த போதைக்கு ஆட்படுத்தப்பட்டு நாளை எதிர்கால சமுதாயத்தை திராவிட மடல் ஆட்சியில் அழிகிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர்களை நான் இந்த மனம் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். உங்கள் திராவிட மடல் ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை, இந்த போதை கலாச்சாரத்தை போதை நாடிலிருந்து மீட்டெடுக்குமா அந்த திராவிட மடல் என்பதை நான் வந்து தமிழனாய் கூடி குறுகி வைக்கப்பட்டு சொல்கிறேன். இது திராவிட மடல போதை மடல் ஆட்சியாக இருக்கிறது. இதை மீட்டெடுக்குமா வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ குற்றச்சாட்டுகளை சொல்லிருந்தீங்க, ஆனால் மக்கள் இந்த மாடல் அரசு தானே இந்த முறை வாக்களிக்கிறாங்க. 34 நீங்களே சொல்கிறீங்க. இது 2026 மாறும் நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு திராவிடத்தில் திராவிட மாநிலத்தில் நான் ஆதாரமாக சொல்லிடுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற காமன் பீப்புளுக்கு திராவிடனா என்ன, திராவிட மாடல்னா என்ன நிறைய பேருக்கு தெரியல. திராவிட மாடல் என்ன தெரியலையே. திராவிடனா என்ன? திராவிடம் என்ன? திராவிடம் என்ன ஃபுல்லு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் முடிஞ்சு 4 வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆட்சி எதிர்க்க இப்போ மேக் இன் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்கான காரணங்களை சொன்னாங்க, மக்கள் புரியப்பட்டாங்க. அதுபோல் தமிழ் மூச்சு திராவிட மாடல் சொல்கிற போது திராவிட மாடல்னா என்னன்றது பாமர படித்த இளைஞர்கள், நாளை சமுதாயத்தின் விடிவெளியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட திராவிடம்னா என்னன்னு தெரியல, திராவிட மாடல்னா என்னன்னு தெரியல. முதலே இதுக்கு வகுப்பை வகுப்பு கொடுத்து ஃபஸ்ட்டு திராவிடனா இதுதான், இந்த காலத்தொட்டு இருக்குது, இது எதை குறிக்குது, மண்ணை குறிக்குதா, புவியில் குறிக்குதா, நிறத்தை குறிக்குதா, மொழியை குறிக்குதா, இல்லை எதை தான் குறிக்குதுன்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிய வைக்கணும். அதை புரிஞ்சு மீட்டெடுத்துவாங்க. அது ஒரு பக்கம், அதை மீட்ட முடியாது. தமிழகத்தில் போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். தமிழக மூச்சர் அவர்களே ஒரு கையொப்பம் போடுங்க. காவல்துறை அத்தனை அதிகாரிக்கும் எங்கெங்கே எப்படி நடக்குது எல்லாமே காவல்துறைக்கு நன்கு தெரியும். ஆகச்சிறந்த காவல்துறை அதிகாரிகள் இவர்களுக்கு வேலை கொடுங்க. எல்லாத்தையும் உள்ள தூக்கி பிடிச்சி போட்டு நாடு செம்மையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நாடு நாட்டுமக்கள் நாசம் போவாங்க. அடுத்த ஆட்சியில் இது பெரிய பாதிப்பாக உங்களுக்கு வந்து அமையும். சார், இப்போ அடுத்தடுத்து மாற்றங்கள் வரும்னு சொல்கிறீங்களா, அந்த மாற்றத்தில் திமுகவுக்கு அடுத்த துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் வருவாங்க. 2026 அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்களே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய கருப்பாடுகளே திமுகவில் இருக்குது. ஆகவே திமுகவுக்கு திமுகவே போதும், நான் வேறு யாரும் தேவையில்ல. திமுகவுக்கு விரயத்தில் இருக்கிறான், திமுக தொண்டருக்கு வருமானம் இல்லாமல் இருக்கான், திமுக தொண்டனை கட்டுக்காமல் இருக்கான், கலைஞருடைய ஃபாலோயர்ஸ் வந்து ஒதுங்கி போயிருக்காங்க. இதெல்லாம் அவனுக்கெல்லாம் டிராபேக்கு. உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் நிச்சயமாக தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இப்போ ஆகி இந்த 2 ஆண்டுகளில் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செயல்பாடுகளை மக்கள் மதில் கொண்டு சென்று அடுத்து 2020 வேட்பாளர் என்ற யுக்தியை திமுக கையில் எடுக்கும். இருந்தபோதும் நிச்சயமாக திமுகவுக்கும் மிகப்பெரிய சவாலான தேர்தலாக 2026 அமையும். ஒழிய மறுபடியும் திமுக ஆட்சி பிடிப்பது கம்மி. ஏன்னா இதுவரையும் வந்து மெஜாரிட்டியான கவர்மெண்ட் கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் எப்பயும் அமைச்சிருது ரெகுலராக காலந்தொட்டு.
இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல் 2000 நோக்கி களமிற போது நிச்சயமாக சவால்களை சந்திக்கின்ற தேர்தலாகத்தான் அமைவாங்க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் வந்தாருன்னா பல காலங்களுக்கு அப்புறம் தான் வந்தார். இப்போ உதயநிதி உடனே துணை முதலமைச்சர் வந்தார்னா அதிருப்தி வராதா கட்சிக்குள்ள? அதிருப்தியெல்லாம் பார்க்காதீங்க. கலைஞருடைய காலகட்டத்தில் சூழ்நிலை விட கலைஞர் வந்து சில காரணங்களாக வந்து தமிழ் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் இங்கே கட்டாயம் வந்து உதய ஸ்டாலினை உருவாக்க அவருடைய காலத்திலே உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 72 வயது ஆகிவிட்டது. உடல் ரீதியாக பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்புறமும் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் வந்து நிச்சயமாக திமுக உதய ஸ்டாலின் தான் முன்வைத்து தான் பிரச்சனமாக இருக்க முடியும். ஏன்னா உதய ஸ்டாலின் அண்ணாமலை இப்படி இளமட்டங்களுடைய தலைவர்கள் நிற்பதனால இந்த மாதிரி போட்டி தான் வரும் மொழியாக நீங்கள் வந்து கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியினுடைய தலைவராகவும் தமிழகத்தினுடைய ஆட்சிக்காக முகமாக உதய ஸ்டாலினை கொடுப்பாங்கன்னு நான் யுகத்தில் சொல்லப்படுகிறேன். நிச்சயமாக அதை நோக்கி அரசியல் பயணிக்கும் நகரும் என்று எதிர்பார்க்குறேன். இந்த ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுக படுதோல்வி அடைகிற போது அதிமுக உட்கட்சி பூசல் கடுமையாக வெடிக்கும், பலவிதமான பிரளயங்கள் ஏற்படும். அதற்கு அதை கடந்து அதிமுக நிற்பது இந்த 2005 தான் முடிவு தெரிய வரும். நிச்சயமாக தமிழகத்தில் மாற்றம் வருவதற்கான சூழ்நிலை உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இதை திராவிட மாடல் திராவிடம் சொல்கிறது புரிதில்லாமல் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியும் செயலிழந்த ஆட்சியாளருக்கு செயல்படப்படலை. அனைத்து துறைகளிலும் கையூட்டுப்படுத்தப்படுறாங்க. அரசு அதிகாரிகள் கையூட்டுப்படுறாங்க. அரசியல்வாதிகள்லாம் வந்து மாவட்ட செயலர் மினிஸ்டர் மட்டும் தான் கையூட்டுப்படுறாங்களே. அடிப்படை தொண்டை பாவம் கஷ்டப்படுறான். சேர்மனாக கவுன்சிலர் இருக்கிறவங்க கூட கஷ்டப்படுறான். பஞ்சாயத்தில் இருக்கிற கூட வருமானம் கஷ்டப்படுறான். மீதி ஒட்டு மொத்தமும் இவங்களுடைய கஸ்டடியில் சென்று வச்சு இன்றைக்கி கல்குவாரி ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கிரஷர் ஆகட்டும், இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் வந்து இவங்களுக்கு நேரடியாகவே தொடர்பில் இருப்பதனால நிறைய பேருக்கு வருமான சோர்ஸ் இல்லாத சூழ்நிலை இருப்பதனால இதெல்லாம் தெரியுமா தெரியணும் தெரில. இன்றைக்கி கட்சிகள் கொள்கை கோட்பாடுகளை விட கட்சிக்குள் இருந்து எவ்வளோ சமாளிக்கும் நோக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து புது விதமான ஆட்கள் இருக்கான். அவனுக்கான வருமான சோர்ஸ் இல்லாத போது அவன் வந்து பின்னடைவு போடுவான். அப்படின்ற போது திமுக இதிலையும் பின்னடைவு. ஆகவே திமுக தலை தப்புமா என்பது பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த சட்ட பாராமதியில் தப்பிச்சுக்கும், 2020 தப்பிக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமிழுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர்.